ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வந்து நடக்க இருக்கு. இதுல இந்த 2 அணிகளும் மோதல முதல் ஒரு நாள் போட்டி வந்து நடந்திருக்கு. இதுல வந்து இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க. இதுல மகேந்திர சிங் தோனி இந்திய அணியோட விக்கெட் கீப்பரா செயல்பட்டதன் மூலமா அவர் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த 2 அணிகளுக்கு இடையேயான போட்டியில இவர் விக்கெட் கீப்பர் செயல்பட்டதன் மூலமா சர்வதேச அளவுல ஒன்டே, டெஸ்ட், T20 ஆகிய அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து மகேந்திர சிங் தோனி இதுவரைக்கும் 597 போட்டிகள்ல வந்து விக்கெட் கீப்பரா செயல்பட்டிருக்காரு. இது வந்து எந்த ஒரு கிரிக்கெட் வீரருமே செய்யாத ஒரு சாதனையா இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கிரிக்கெட் வீரரான மார்க் பவுச்சர் வந்து 596 போட்டிகள்ல இருந்ததே சாதனையா இருந்துச்சு. ஆனா இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பரா விளையாண்டது மூலமா அந்த சாதனையை முறியடிச்சு முதலிடத்துக்கு முன்னேறி இருக்காரு. அதே போல இந்த போட்டியில மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரரான குமார் சங்ககாரா. இவர் மொத்தம் 499 போட்டிகள்ல கிரிக்கெட் விக்கெட் கீப்பரா செயல்பட்டிருக்காரு. இவருக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான ஆடம் கில்கிறிஸ்ட். இவர் 485 போட்டிகள்ல விக்கெட் கீப்பரா விளையாடி இருக்காரு. இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பரா செயல்பட்டதன் மூலமா இவங்க எல்லாத்தையும் முந்தி முதல் இடத்தை பிடிச்சு கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட இந்த சாதனையை இதுக்கு பிறகு எந்த ஒரு வீரரும் முறியடிக்க முடியாது அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மகேந்திர சிங் தோனியோட இந்த அரிய சாதனையை இனி வரும் காலங்களில் எந்த வீரர் முறியடிப்பார் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.